रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वागीषा वदने लक्ष्मी च वक्षसि यस्ते हृदये संवि तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुह्यं यूरय तेजो वारिमृद यथा विमयो यसर्गो मृषा धास्व सत्यं परं धीमहि यत्सानुबन्धे असति देहगेहे ममाहमिति दुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन् पदाब्जं तान्वै ह्यसद्वृत्तिभिरक्षिभिर्ये पराहृतान्तर्मनसः परेशः परेश அோோன உருகாய நூனம் ஏதே பானேன தேவ பக்தியா விஷதாசயே வைராசாரம் அன்வீயு திஷ்ணியம் தேவர்கள்லாம் சிருஷ்டி ஆன உடனே மகத்து அகங்காரம் அதுக்கப்புறம் சாத்விக அஹங்காரத்திலிருந்து வந்த தேவர்கள் தனித்தனியா இருக்கிறதுனால அவரவருடைய சக்தி மற்றம் தெரியுமே தவிர மத்தது ஒரு காம்பினேஷன் நமக்கு வந்து மேல சிருஷ்டி ஏற்படும் வேதாந்தத்துல பார்த்தோம்னா பஞ்சீகரணம் மகாபூதங்கள் அப்படியே வெறும்னா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது உபயோகப்பட போறது இல்ல அதாவது பஞ்சீகரணமாயி ஒன்னு இன்னொன்னோட கலக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து சிருஷ்டிக்கு உபயோகப்பட போறது அஹ் அது போல இங்க தேவர்களும் தனித்து நிற்கின்றார்கள் அது அந்த விராட்டு புருஷன் வந்து அதாவது இப்போ பரமாத்மா வந்து அவர்களுக்குள் போய் அந்த சக்தியை கொஞ்சம் வந்து காலம்ங்கிற ஒரு ஒரு க்ஷோபத்தை உண்டு பண்ணி பண்ணாதான் அவளால வந்து சிருஷ்டிங்கிறத பண்ண முடியும் அதை பத்தி சொல்ல போறார் பின்னாடி இங்க என்ன சொல்லின்றிருக்கானா தே அந்த ஈஸ்வரனை பார்த்து அவ நமஸ்காரம் பண்றான் அதாவது பரமா ஸ்வரூபத்தை பார்த்து சொல்றா நீங்க தான் எங்களை வந்து சிருஷ்டி பண்ணேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு பண்றதுக்கு எங்களால முடியல இப்போ அனேபிள்னிதி உங்களுடைய ஒரு இது வேணும் அனுகிரகம் வேணும் அந்த இடத்துல ஏன்னா உங்களுடைய பக்திங்கிறது தான் முக்கியம் அதை வச்சுதான் எல்லாருமே இந்த உலகத்தை தாண்டா வெளிநோக்கி இருக்கக்கூடிய இந்த அக்ஷி அதாவது இந்திரியங்களெல்லாம் உள்நோக்கி பார்த்து ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு மேல அவ வந்து கதைய கேட்டு பக்தி வளர்ந்து விஷத ஆசையா வைராகியம் ஏற்பட்டு மோட்சம் வருது கடைசி ஸ்லோகம் வந்து அந்த முக்கியம் சொல்ற மமாங்கிற தேகத்துல அபிமானம் இருந்ததுன்னா ஒரு மனுஷனால வந்து மேல ப்ரொசீட் பண்ண முடியாது தேவ கதா கேட்டதுனால சிரவணம் ஒரு பக்தி உண்டாருது அந்த பக்தியினால மனசுல இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் போய் அப்படியே நிர்மலமா ஆகுறது அப்புறம் வைராக்கியத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஞானம் வைராகிய பலத்தோட இருக்கக்கூடிய ஞானம் நாட் மியர் இன்டெலக்சுவல் பர்செப்ஷன் மற்றம் இல்ல எக்ஸ்பீரியன்சியலும் அதுங்கிறதுனால வைராக்கிய பலம் ரொம்ப முக்கியமாங்க சோ வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தினால் வைகுண்டத்தை அடையரா அப்படின்னு சொல்லி அதனால்தான் இவ அஹ் தேவர்கள் வந்து அந்த பரம்பொருளை பார்த்து கேட்கிறா தனக்கு வந்து சக்தியை கொடுக்க சொல்லி ததா அபரேச்ச ஆத்ம சமாதி யோக பலேன ஜித்வா பிரகிருதி பலிஷ்டாம் துவேவீரா புருஷம் விஷந்தி தேசம் நேவையாத்தே விரும்ப ஒரு சமாதி யோகத்தினால அப்படியே பிரகிருதியை ஜெயிச்சு புருஷர்கள் வந்து ஒன்னிடத்துல நுழையறான்ங்கிறதுல வந்து சிரமம் இருக்கு சிரமா சாத்து ஆனா தே சேவையா இதையே ரொம்ப சுலபமா பண்ணிடலாம் பகவதத்தினுடைய ஒரு பிரைம் இதுவே அதுதானே நமக்கு வரட்டு ஞானம் வேண்டாம் மகாத்மியத்துல சொன்ன மாதிரி பக்தி வைராக்கியம் ஞானம் மூணும் அப்படியே இன் ஹேண்ட் போகணும் அங்க அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஒரு சுலபமான வழி இந்த கலியுகத்துல அதுல வெறும் ஒண்ணுத்துல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அந்த பேலன்ஸ் கெட்டு போயிடும் அதனால ததா அபரே ஆத்மா அபரே மற்றவர்கள் ஆத்மா சமாதி யோக பலேன ஆத்மா மனசு அந்த மனச வந்து சமாதிங்கிற ஒரு யோகம் அதுல இருந்து டிரைவ் ஆகிற ஒரு பலம் அந்த சமாதி யோகத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த் சோ ஆத்மா மனசு அந்த மனசை கொண்டு போய் நம்ம சமாதி யோகத்துல செலுத்துறோம் சமாதிங்கிற யோகத்துக்கு வந்து டெபினிஷன் பார்த்தோம்னா தசைவ கல்பனாஹீனம் ஸ்வரூப கிரகணம் ஹீயது மனசா தியான நிஷ்பாத்தியம் சமாதிஹி ச அபிதீயதே தசைவ கல்பனாகீனம் எந்த ஒரு கல்பனையெல்லாம் இல்லாமல் ஸ்வரூப கிரகணம் பகவானுடைய ஸ்வரூபத்தை நம்ம வந்து மனசுல வாங்கிண்டு அந்த மனசா தியான நிஷ்பாத்தியம் என்ன நமக்கு வந்து ஒரு தியானமுங்கிறது ஏற்படுறதோ அந்த பகவானுடைய கிரகணத்தினால அந்த பகவத் ஸ்வரூபத்தினுடைய ஒரு தியானத்தினால அத சமாதினு சொல்றோம் இப்படி ஒரு மனசுல அந்த சமாதி யோகம்ங்கிறது இருக்கணும் பகவத் ஸ்வரூபத்தினுடைய தியானம்ங்கிறது இருக்கணும் அதனால ஒரு பலம் அந்த பலத்தினால இப்ப என்ன ஆறுது சமாதி பகவான புரிஞ்சோம் மனசுல நிறுத்தியாச்சு இப்ப வாட் இஸ் ரிசல்ட் ஆஃப் திஸ் பிரகிருதி தத்துவமா தான் ஜெயிக்கணும் நம்ம பாக்கி எல்லாம் ஒவ்வொன்னா இதை விட்டேன் அதை விட்டேன் இதை தாண்டியாச்சு அதை தாண்டி சென்சேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா நம்ம வந்து விட்டு விட்டு போகலாம் ஆனாலும் அடிப்படையா இருக்கக்கூடிய தத்துவம் பிரகிருதி அந்த பிரகிருதி பலிஷ்டா பலிஷ்டானா மோஸ்ட் ஸ்ட்ராங் இது இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ்க்கு இஷ்டன் பிரத்யம் போட்டிருக்காரு பலிஷ்டா பலியான் பலிஷ்டா சோ பலி பலிஷ்டா பிரகிருதி அத வந்து ஜித்வா தாண்டி அதை ஜெயித்து விட்டு தீராக துவாம் புருஷம் ஏத விஷந்தி ஒன்னிடத்துல அவ வந்து மர்ஜ் ஆயிடுறா அப்படியே கம்ப்ளீட்டா பகவத் சாயிஜியம் ஏற்படுறது சோ பகவத் சங்கல்பம் அதாவது பகவானுடைய ஒரு தியானம் இருந்ததுன்னா சகுணத்துல உங்களுக்கு வந்து அந்தந்த தெய்வத்தினுடைய ஒரு சாயுஜ்யம் ஏற்படுறதுன்னு சொல்றோம் சோ தீராக புருஷாக யாருக்கு அந்த சம மனசுல அந்த சமபுத்தி இருக்கோ அவர்கள் தீராக அந்த தீரர்கள் துவாம் புருஷம் விசந்தி புருஷன் பரம புருஷனாக இருக்கக்கூடிய உன்னுள் நுழைகிறார்கள் அது மர்ஜ் வித்யூ இல்லையா தேஷாம் ஸ்ரமஹு இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு சிரமம் இருக்கலாம் ஏன்னா ஆத்ம சமாதி யோக பலேனங்கிற ஆத்மா ஆத்மா பரமாத்மா ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்காட்டா கூட வெறும் சமாதி நுட்டு தியானம் மெடிடேஷன் பண்ணி பிரகிருத்திய ஜெயிச்சு ஒரு ப்ராசஸ்ல போகும்பொழுது இட்இஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் தெர் குட் பி ஸ்ரம அப்படிங்கிற தேசாம் ஸ்ரமஹா சியாத்து சில பேருக்கு அது பழகிருக்கும் அப்படியே அனாயாசமா ஒரு தியானத்துல போவா அனாயாசமா அவளுக்கு வந்து காரியங்கள் நடக்கும் அது வேற ஆனா இது வந்து சிரமம் மதுசூதன சரஸ்வதியே சொல்லுவார் இது என்ன எல்லாம் அவாவா பிரம்ம தியானம் தியசன வீதினா யோக நித்ராம் கதசிய அப்படியே யோக நித்ரைக்கு போய் பிரம்ம தியானம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து இப்படியே ஜாலியா அந்த யமுனக்கரையில ஓடின் இருக்கே நீலம் மகா தாவத்தின் அது அப்படியே ஒரு நீல கலர்ல ஒரு ஜோதி ஒண்ணு ஓடுறது அதை புடிச்சுட்டு போறோமே நம்ம அப்படின் வயசுனி ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவார் அதுல வந்து ஒரு ஒரு சிரமம் தெரியாது நது தே சேவையா தே சேவையா உன்னுடைய சேவையில் அந்த சிரமம் இல்லைங்கிறார் ஞான யோகத்தக ஆத்மனி சமாதி மனஸ்தைரியம் சயவ யோகா உபாய அந்த உபாயத்தை வைத்து அதனுடைய சிரமத்தோட ஒரு டிஃபிகல்ட்டியோட கொஞ்சம் மோக்ஷம் கஷ்டப்படணும் மோட்சம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு இல்லை உண்டு ஆனா சத்சங்கத்தொத்கதா சிரவணாதினா தூ அனாயாசேனைவ ஒரு ஆயாசம் இல்லாத எவர்டே இல்லாத சத் இல்லாதத்தினாலையும் கதாசிரவணத்தினாலையும் ரொம்ப சுலபமாக ஒரு மோட்சத்தை அடையலாமோ இல்லையோ அகம் மமதா தூ ந கதஞ்சுது இது பாவகா யோ ஞான மார்க்கத்துல போறவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும் பக்தி மார்க்கத்துல போறவர்களுக்கு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இத்தனை சிரமம் கிடையாது தேசேவையா ஆனா இது ரெண்டுமே இல்லாதவா இருக்க அளவில் அஹம் மமான ஒரு அந்த அகம் மமா புத்தி இருக்கிறவாளுக்கு இதுனா கதஞ்சிது எப்படியுமே இந்த ஒரு கதிங்கிறது அவளுக்கு கிடையாது அது இருந்தாதான் மேல ப்ரொசீட் பண்ண முடியும் ததா அபரேச்ச ஆத்மசமாதி yoga balena ஜித்வா பிர balishtham twameva dhira புருஷம் விசந்தி tesham ஸ்ரமாக syat natu சேவையா தே

பிரார்த்தனை பண்ணுறா அடுத்த நாலு இந்த ஸ்லோகம்ல ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி என்ன வேணுங்கிறது இந்த எண்ட் ஆஃப் த அத்தியாயம் வரைக்கும் நாலு ஸ்லோகத்துல தது ஏவம் ஸ்துத்வா பிரார்த்தையந்தே சதுர்பிகி பிரார்த்தையந்தேன்னு தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுக்கிறாங்க ஆத்மனை இருக்கு அதுக்கு சொல்றேன் தத்து தஸ்மாத் காரணம் தஸ்மாத் காரணாத் நீ உண்டிதான் சரண ஒரு அருகதை எங்களுக்கு வந்து உங்களை தவிர வேற யாருமே இங்க வந்து ஒரு ஒரு சக்தியை கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால தஸ்மாத் வயம் லோக சிசுருக்ஷையா லோகத்தை சிசிருக்ஷா சிரஷ்டும் இச்சா லோகங்களை சிரஷ்டி சிருஷ்டி செய்யணுங்கிறதுனால அந்த ஒரு இச்சையினால அஹ் யா உங்களால் ஆஹ் லோக அனுசாக உலகங்களை சிருஷ்டி செய்வதற்காக உங்களால் வயம் நாங்கள் அனுசருஷ்டாக திரிபிஹி ஆத்மபிஹி அனுசிருஷ்டாக ஸ்ம அனுசிருஷ்டாக சிருஷ்டி செய்யப்பட்டவர்களாக ஸ்ம இருக்கின்றோம் இப்பொழுது தங்களை பத்தி சொல்றான் சோ வயம் நாங்கள் உங்களை அண்டி இருக்கக்கூடியவர்களான நாங்கள் இந்த தேவர்கள் துவையா உன்னால் லோக சிசுக்ஷையா உனக்கு வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஆசை உனக்கு இருந்தது அதனால தானே சத்தப்போ தப்பியத்தை பகுசியாம் தப்பியத பகுஷ்யாம் பிரஜாயையே பரமாத்ம ஸ்வரூபம் தானே நினைத்தது அதனால அவருக்குதான் வந்து உலகங்களை வந்து சிருஷ்டி பண்ணணும்னு ஆசை இருந்தது சோ லோக சிசிருக்ஷயா துவயா லோகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் துவயா உன்னால் வயம் உன்வை சேர்ந்தவர்களான நாங்கள் ஆத்மபிகி திருபிகி அனுசிருஷ்டாக ஆத்மா இந்த இடத்துல ஸ்வபாவம் ஸ்வபாவம்ங்கிறச்சே சத்வ ரஜ்தமஸுங்கிற மூன்று ஸ்வபாவங்களை சொல்ற உன்னுடைய மூன்று சுவாவங்களான சத்வரஜ்தமசுங்கிற குணங்கள்னால நாங்கள் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிறோம் அத்தையவ விருத்தாக சந்தக ரெண்டாவது இருக்கு மேல் லைனோட கனெக்ட் பண்ணிக்கணும் மூன்று தனித்தனி ஸ்வபாவங்கள்னால இது சத்துவம் இது ரஜஸ் இது தமசுன்னு நீங்க சிருஷ்டி பண்ணிட்டு அப்போ இது எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டா இருக்கு வியுக்தாக விருத்த ஸ்வபாவாது வியுக்தாக தனித்து இருக்கிறோம் என சுவாவம் வேறுபட்டதாக இருக்கு வியுக்தாக சர்வே வயம் தந்திரம் தே பிரதிஹர்த்தவே தத்து அந்த ஸ்வ விஹார தந்திரம் நீங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு ஒரு உபகரணம் தேடிட்டு இருக்கே இல்லையோ இல்லையா பகவான் லீலை தானே இந்த பிரம்மாண்டம்ங்கிறது பகவான் விளையாடுறதுக்காக அவன் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுறான் நீ வந்து சிருஷ்டி பண்ணணும்னு அந்த ஆசைப்படுறம் கிரீடா உபகரணம் பிரம்மாண்டம் அதை கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் தேவர்கள் தே ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இண்டிவிஜுவல் சிருஷ்டி இல்லையா பகவான் வந்து காரணபூதங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள அந்தராத்மாவா புகுந்து ஒவ்வொரு பார்ட்டியும் இப்ப சிருஷ்டி பண்ணணும் ரஜ பிரதானமா பிரதானமா தனித்து இருந்தா பிரயோஜனம் இல்ல எல்லாத்தினுடைய ஒரு கலக்கம் அங்க ஏற்படணும் அப்போதான் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ண முடியும் தந்திரம் அப்படின்னா கிரீடா உபகரணம் நீ விளையாடுவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்தை தே உனக்கு பிரதிஹர்த்தவே பிரதிஹர்த்தவே பிரதிஹர்த்தும் சமர்ப்பயித்தும் பிரதிஹர்த்தவே உனக்கு கொடுப்பதற்காக பிரதிகாரமாக ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி நான் வந்து உங்களுக்கு அவனுடைய சாமானையே எடுத்துட்டு இந்த இதுல சொல்லுவார் பிரதீபத் ஜாலாபிகி திவசகர நீராஜன விதிஹி

ஏன்னா நீதான் அதுக்கு சக்தியும் கொடுக்கணும் என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப அழகா சவுந்திர லகரியில கடைசியில சொல்லுவார் அதிகி அம்போபிகி சலில நீதி சௌகித்ய கரணம் உன்னுடைய ஜலத்தை வச்சுட்டே உனக்கு நான் அர்க்யம் கொடுக்குறேன் ஓமாக்குனாலேயே உனக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் உபகரணம் பிரம்மாண்டம் தே பிரதிஹர்த்தவே உனக்கு சமர்ப்பயித்தும் கொடுப்பதற்காக நான் சக்ருமா எங்களால முடியல அத்தம் நக ஸ்வசட்சு பரிதேகம் பின்னாடி மூணு ஸ்லோகத்துல வரப்போறது எங்களால முடியல சோ கண் பார்வையை அதாவது உன்னுடைய சக்தியை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பின்னாடி கேட்டுக்க போறாரு மோது சொல்றேன் சோ தத்தே வயம் லோக லோகசிசுஷைய அத்ய துவயா அனுசா திரிபி ஆத்ம ஸ்ம சர்வே வியுக்தா ஸ்வவிஹாரதந்திரம் நான் தத் பிரதிஹர்த்தவே தே यावत् बलिं ते अज हराम काले यथा वयं च अन्नम् अदाम यत्र यथा उभयेषां ते इमे हि लोकाः बलिं हरन्तः अन्नम् अदन्ति अनूहाः तैतृयोपनिषत् ले वाक्यते अपि ஐதரேயோபனிஷத் சாரி ஐதரேயோபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை இவர் வந்து இங்க ஸ்ரீதர சுவாமி இங்க கொடுக்கலன்னா அங்க இருக்குங்கிறது தெரியாது அதனால அவர் வந்து கொடுத்துருக்கிறதுனால அது அப்படியே பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் தி சேம் வேர்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் இங்கேயும் அங்கேயும் அவர் மாத்தி போட்டிருக்காரு அவ்வளவுதான் யாவத் பலிம் தே அஜ ஹராம காலே காலே சரியான காலத்துல நாங்க உங்களுக்கு பலிய கொடுக்கணும் அதாவது சாப்பாடு அப்போதான் நாங்களும் சாப்பிட முடியும் நீங்களும் சாப்பிட முடியும் இப்ப என்ன பகவானுக்கு வந்து சாப்பாடுங்கிறதுக்காக அதை சொல்லல இது வந்து அன்னம்ங்கிறத வந்து ஒரு அஹ் விகாரத்துக்கு உண்டான விளையாட்டுக்கு உண்டான இந்த பிரம்மாண்டத்தை நாங்க சிருஷ்டி பண்ணாதான் அந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணி அதுல ஜீவர்களை நீ வந்து சிருஷ்டி பண்ணி ஜீவன்களுக்குள்ள நீ அந்தரியாமையா போயி அந்த ஜீவன்கள் வந்து யாகங்கள் பண்ணி அதுல இருந்து அவா பலி போட்டு அந்த பலியை நாங்க சாப்பிட்டு அதுல ஒரு போர்ஷனை அவங்க கொண்டு வந்து விஷ்ணுவுக்கு கொடுக்கணும் என்ன ப்ராசஸ் அவ வந்து யோசிச்சு சொல்றா பாருங்க சோ யாவது தே ஹராம காலே காலே ஹே அஜ அஜ பிறப்பற்றவனே சரியான அவசரத்துல சரியான டயத்துல தத்தது அவசரே அந்தந்த சமயத்துல பலிம் பலிம் போகம் அஹ் சாப்பிட வேண்டிய அந்தந்த விஷயங்கள் அல்லது அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை யாவது யாவது தேஹராம சாகல்யேன தே ஹராம முழுமையாக அந்த பலியை உங்களுக்கு கொண்டு வந்து கரெக்டான காலத்துல நாங்க சமர்ப்பிக்கணும் யதா வயம் அன்னம் அதாம எத்திர ஏன பிரகாரேண அன்னம் அதாம நாங்களும் அந்த அன்னம் அஹ் போகத்தை பலியை சாப்பிடுவோமோ பக்ஷையாம அன்னமாத்திரம் ச அஸ்மாக்கம் ஐஸ்வர்யேண தூகா தவ இது உத்தம்மா

யதா உபயேஷம் நாம் இருவரும் எவ்வாறு இந்த மாதிரி நம்ம ஒரு டிரான்சாக்சன் வச்சுருக்கோமோ அதே போல தேயுமே லோகாக அபி இந்த லோகங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களும் அனுகாகா எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் அனுகாகா ஊக விக்னம் பிரத்யூகம் பிரத்யூகம் அஹ் ஒரு எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் இந்த ஜீவர்கள் பலிம் ஹரந்தக அன்னம் அதந்தி பலியை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து அவா அன்னம் சாப்பிடுறா ஸோ ஒவ்வொரு தேவர்களுக்கும் அவ யாகம் பண்ண அந்தந்த தேவர்கள் அந்தந்த செழிப்பை கொடுக்கறா அந்த செழிப்புனால ஒரு ஒரு ப்ராஸ்பரிட்டினால தே ஆர் ஏபிள் டு கிரியேட் தேர் ஓன் ஃபுட் அண்ட் தேர் ஏபிள் டு லிவ் அதனால இந்த மியூச்சுவல் எது இருக்கணும் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அது இல்லைன்னா சரிப்பட்டு வராது கிரியேஷன் அப்போதான் வந்து சஸ்டெயின்டா நிற்கும் அப்படிங்கிற யாவத் பலிந்தே அஜஹராம காலே ஸோ அதுக்கு வந்து தா ஏனம் அந்த சொல்றார் நம்ம இங்க புல்லிங்கத்துல பாக்குறோம் ஐதரே உபனிஷத்துல தாகான்னுட்டு தேவதாகான்னு போட்டிருக்கார் ஸ்ரீலிங்கத்துல அவ்வளவுதான் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல சோ தாகா ஏனம் அப்ருவன்னு ஏனம் ஆத்மானம் அப்ருவன்னு ஆயத்தனம் நகா பிரஜானீஹி ஆயத்தனம் ஆயுதனம்னா வந்து இது அதிஷ்டானம் எங்களுடைய அதிஷ்டானத்தை நீ இப்ப கல்பி பிரம்மாண்டம்ங்கிறது இல்லைன்னா தேவர்களால ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது கிடையாது சும்மா தேவர்களை சிருஷ்டி பண்ணிட்டு எந்த இடத்துல உக்காந்துட்டு இருப்பா ஒரு அதிஷ்டானம் இருக்கணும் இல்லையோ அந்த அதிஷ்டான பூத்தத்தை கிரியேட் பண்ணணும் அது ஸ்வர்க்கம் பூலோகம் பூர் பூவஸ்வர் மகரன்னுட்டு ஏழு லோகங்கள் மேல ஏழு லோகங்கள் கீழே அப்படின்னு அதை சிருஷ்டி பண்ணணும் அதை பிரஜாநீகிங்க அந்த அதிஷ்டானத்தை எங்களுக்கு வந்து அஹ் அறியும்படியாக நீ செய்யணும் பிரஜாநீகி கல்பிக்கணும் உன்னுடைய ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுத்து அதை நாங்க புரிஞ்சுண்டு அதை கல்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அஹ் ஒரு ஸ்பேஸை எங்களுக்கு கொடுக்கணுங்கிற சோ எஸ்மின் பிரதிஷ்டிதா வயம் அன்னம் அதாம எந்த இந்த உலகத்துல நாங்களே சிருஷ்டி பண்ணிட்டு அதுல பிரதிஷ்டிதாக நிலை பெற்று இருந்தவாறு அண்ணம் அதோ கேவை அதுதான் ஐத்ரே உபனிஷத்துல இருந்து அந்த வாக்கியம் யாவத் பலிம் தே அஜ ஹராம காலே யதா வயம் ச அன்னம் அதாம எத்திர எத்திர எந்த அதிஷ்டானத்துல நாங்களும் அந்த அன்னத்தை சாப்பிடுவோமோ அதாவது பிரம்மாண்டம்னு அர்த்தம் யதா உபயேஷாம் தே இமேஹி லோகாக பலம் ஹரந்தா அன்னம் அதந்தி அனுகாக கொடுக்கறத நிறைய கொடுத்துடணும் நம்ம சாப்பிடறது இத்து நூறு தான் கொடுப்போம் சாப்பிட முடியும் நைவேத்தியம் பண்றச்சு ஒரே ஒரு தேவதைன்னு நம்ம நைவேத்தியம் பண்றோம் சமைச்சத அத்தனத்தையும் நைவேத்தியம் பண்றோம் ஆனா யாரு நைவேத்தியம் பண்றாலோ அவ ஒருத்தரால அத்தனத்தையும் சாப்பிட முடியாது அதுல இருந்து ஒரு போர்ஷன் சர்வைவலுக்கு தான் சாப்பிடுறோம் பல பேருக்காக நம்ம வந்து அந்த நைவேத்தியத்தை பண்றோம் ஒரு பர்சன் நைவேத்தியம் பண்றதா இருந்தாலும் அந்த இதுல வந்து பார்த்தோம்னா வாட் வி கிவ் இஸ் ஆல்வேஸ் ஷுட் பி மச் மோர் தென் வாட் வி கன்சியூம் அதுக்கு சொல்றேன் யாவத் பலிம் ஹராம அன்னம் அதாம சோ பகவானுக்கு ஐஸ்வர்யத்தோட குடுத்துட்டு அவ சாப்பிடுறது கொஞ்சம் போர்ஷன் அதே போல லோகங்களும் தேவர்களுக்கு வந்து பலிம் ஹரந்தா பலியை கொடுத்து விட்டு அதுல இருந்து ஒரு போர்ஷன் அவ சாப்பிடுறான் அன்னம் அதந்தி அப்படின்னு மேல சுராணாம் அசி சாண்மயானாம் கூட்டஸ்தா ஆத்ய புருஷா புராண துவம் தேவ சக்தியாம் குணகர்ம யோனோ தூ அஜாயாம் கவிம் ஆத தே பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணணும் ரைட்டு எனக்கு உண்டான விஹார தந்திரத்தை கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி அவாளே சொல்லிக்கிறா அதாவது பகவானுக்கு உண்டான ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணணும் அதுக்கு எதுக்கு அவர்கிட்ட போகணும் அப்படின்னா அவர்தான் ஆதி காரணம்ங்கிறதுனால அவர்கிட்ட போறோம் அந்த ரீசனிங் இங்க சொல்றோம் அவசியம் அவதாரிக்க எப்படின்னா அவசியம் அஸ்மாக்கம் ஏஷாம் ச காரிய உபாதீனாம் ஜீவானாம் விற்பி பரிகல்பனீயா ஜனகத்வாத்தே இத்தியு உற்பத்தி காரணமாகவே நீங்க தான் இருக்கீள் ஆதி காரணமாக நீங்கதான் இருக்கேள்னா இந்த இது மாதிரி எதுலயோ ஒரு இதுல வரும் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு வந்து அன்ன ஆகாரத்தை படைச்ச அந்த பகவான் ஜீவன விருத்தி பாக்கிய வந்து படைச்சிட மாட்டானா என்ன அப்படின்னு யாரு வந்து காரணபூதமா இருக்கானோ அவனே முழுக்க பாத்துன்ற மாட்டானா என்ன அப்படின்னு ஒரு தைரியத்துல ஒரு சொல்லுவார் உம் ஆஹ் சட்டுனு ஸ்லோகம் ஞாபகம் வரல பட் சொல்லுவார் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த அன்ன ஆகாரத்தை படைக்க தெரிஞ்சவன் அசேஷ ஜீவன விற்பிக்கு அவனால முடியுமோ இல்லையோ நடந்துரும் பார்த்துப்போம் அப்படின்னு இந்த தேவர்கள் நகா அஸ்மாக்கம் சான்வயானாம் சுராணாம் சான்வயங்கிறது வந்து அன்பயங்கிற வார்த்தைக்கு காரியம்னு ஒரு அர்த்தம் காரணம்னு ஒரு அர்த்தம் அன்பயம்னா பின்னாடி வரக்கூடியது சோ இட் மீன்ஸ் காரியம் தே தேவர்கள் தேவர்களுடைய காரியங்களுடன் கூட தேவர்களுக்கு நீதான் ஆதி காரணமா இருக்கு சோ எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தேவர்கள் ஆக்சுவலி என்ன இருக்கா முதல்ல உங்களுக்கு வந்து பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்புறம் தானே தேவர்களுடைய சிருஷ்டி தேவர்களுக்கு அப்புறம் பாக்கி சிருஷ்டி ஏற்படுறது இந்திரியங்கள் பூதங்கள் தன்மாத்திரைகள் இதெல்லாம் ஏற்படுது சோ நட்ட நடுவுல இருக்கிறதுனால சான்பயானாம் தேவானாமங்கிறத காரியங்களுடன் கூடின தேவர்கள்னு எடுத்துக்கலாம் அல்லது காரணத்தோட கூட தே இருக்கக்கூடிய தேவர்கள்னு எடுத்துக்கலாம் தேவர்களுக்கு நீதான் கூட்டஸ்தகா ஆத்திய காரணம் புராணா புருஷகா அப்படிங்கிறார் சோ அன்பேத்தி ச ச காரியானாம் காரியத்தோட இருக்கக்கூடிய தேவர்கள் அல்லது எத்வா அன்பேதி இத்தி அன்வயா எங்கு வந்து உங்களுக்கு அன்பயம் ஆகிறதோ அப்படின்னு இந்த தேவனுக்கு எது அன்வயம்னா காரணபூத்தத்துக்கு போகிறோம் சோ காரணம் தத் சகிதானாம்னு எடுத்துக்கிற எத்தனை அன்பேத்தி எங்கு போய் முடியறது அப்படின்னா எல்லா காரிய பூத்தமும் போய் முடியறது தன்னுடைய காரணபூதத்துலதான் அதனால அன்வயங்கிறதுக்கு காரணம்னு சொல்றாரு இந்த இடத்துல அன்வேத்தி இது சார ச சாரியானாம் வா தேவானாம் சுரானாம் நகா எங்களுக்கு ஆத்திய முதல் அஹ் புருஷ ஆத்தியான காரணம் சோ ஆத்தியா துவேவ காரணம் நீதான் முதன்மையாக இருக்கக்கூடிய காரணபூதமாக இருக்கிறவர் அதுக்கு என்னென்னலாம் வாட் இஸ் த ரீசன் ஃபார் சேயிங் தட் ஹிஇஸ் ஆதி காரணம் அப்படின்னா சயவ கூட்டஸ்தகா கூட்டஸ்தா மாறுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அவிக்கிரியா புருஷ அவர்தான் அதிஷ்டாதா அதிஷ்டானபூதமாக இருக்கக்கூடியவர் புராணா ரொம்ப பழமையானவர் ஆத்தியர் அஹித ஆத்தியர் அஹிதா அதனால புராண இப்படிப்பட்டவருங்கிறதுனால துவம் ஏவ அஸ்மாக்கம் ஆத்தியா அசி ஆத்தியா காரணம் அசி துவம் ஹே தேவ நீ இப்ப என்ன பண்ணணும் சரி ஆதி காரணம் பொழுது இந்த குணகர்ம யோனௌ சக்தியாம் அஜாயாம் குணகர்ம யோனௌ சக்தியாம் ரேதஹா கவின் ஆததே அஜகா துவம் அஜகாசன்னு பிறப்பே இல்லாதவராக நீ இருக்கும் தாங்கள் ஏன்னா ஏகமேவ இதம் அக்ரே ஆசீத்து இந்த விஸ்வத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பரம்பொருள் தான் இருந்தது அதனால அதனுடைய பிறப்பு எப்போல இருந்துங்கிறது நமக்கு சொல்ல முடியாது அதனால அவருக்கு வந்து ஒரு பிறப்பற்றவராக இருக்கும் பரம்பொருள் அஜகா துவம் குணகர்மோனோ குண கர்ம இவைகளுக்கு யோனி காரணபூதமாக இருக்கும் சக்தி மாயாசக்தி அந்த மாயாசக்தியில அஹ் அதுவும் பிறப்பற்றது சோ அஞ்சு விஷயங்கள் நமக்கு வந்து ஆதி இல்லாதது உற்பத்தி இல்லாததுன்னு சொல்லி கர்ம காலம் அஹ் மாயா அதுக்கப்புறம் ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு சொல்றோம் அல்லது ஆத் பரமாத்ம பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு அஞ்சு விஷயத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஆதி சொல்றது இல்லை பிகினிங் சொல்றது கிடையாது சோ உற்பத்தி கிடையாதுங்கிறோம் அஜாயாம் குணகர்மயோனோ சக்தியாம் குணம் கர்மா இவைகளுக்கு குணம்ங்கிறச்சே சத்வாதி குணங்கள் கர்மா ஜன்மா முதலிய கர்மாக்கள் அந்த கர்மாக்களுக்கெல்லாம் யோனி காரணபூதமாக இருக்கும் சக்தி அஜாயாம் சக்தியாம் அஹ் பிறப்பில்லாததான அந்த சக்தியில் பிரதமம் முதலில் ரேத உன்னுடைய பீஜத்தை அதாவது மகத்துங்கிற ஒரு பீஜத்தை தான் மாயாசக்தியில இருந்துதான் மகத்தத்துவம் ஏற்பட்டது அந்த மகத்தத்துவமானது கவிம் ஆததே உன்னுடைய பீஜமாக இருக்கும் கவிம் கவிங்கிறது சர்வஜகா சர்வஜகா மகத்தத்துவ ரூபம்ங்குற கவினால போயிட்டுன்னு இல்ல அது வந்து அப்புறமா கிளாசிக்கல் வேர்ல்டுல வர்றச்சு வேதத்துல இருக்கும் வரையில் உங்களுக்கு கவின சர்வஜான் அர்த்தம் எல்லாத்தையும் அறிந்தவர் ஆனா ஒரு காவியத்தை பார்க்கும் பொழுது எல்லா ஆஸ்பெக்டும் தெரிஞ்சாதான் காவியத்தை எழுத முடியும்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவனை சர்வஜன் சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு ஜீவன காட்டிலும் ஒரு சர்வஜனாதான் இருக்கணும் அந்த போயிட்டுங்கிறது கவின் ஆததே மகத்தத்துவத்தை ஆததே செய்தாய் அல்லது நிகிதவான் வைத்தாய் சோ உன்னுடைய பீஜமான அந்த மகத் சக்திய வந்து முதல்ல அந்த மாயா சக்தியில நீ வந்து வச்ச மகத்த மகத்தத்துவத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த இதுல மாயா சக்தியில மகத்தத்துவத்தினுடைய உற்பத்திக்கு மாயால உத்பூத்தம் அத நீ வந்து உன்னுடைய பீஜமாக தான் வச்ச விச் இஸ் யர் ஓன் அம்சம் எல்லாமே பகவதம்சம்ங்கிறத சொல்ல வர்றதுக்குதான் இது இருக்கு வேற ஒண்ணும் இல்ல தேவஸ்துதியே தேவர்கள்னு அவளுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தா கூட அந்த தேவர்களுக்கே அந்தரியாமியா இருந்துட்டு அவளுக்கே சிருஷ்டி செய்யறதுக்கு ஒரு சக்திய கொடுத்தவர் பரமாத்மாங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக வர்றதே தவிர ரொம்ப நம்ம வந்து டீடைல்டா அதுக்குள்ள போய் கொடையணுங்கிற அவசியம் இல்லை அர்த்தம் சொல்லிடுறேன் துவம் நகா சுரானாம் அசி சான்வயானாம் கூட்டஸ்தா ஆத்திய புருஷா புராணஹா துவம் தேவ சக்தியாம் குணகர்ம யோன ரேதஹா தூ அஜாயாம் கவிம் சத் அஜ்திரமுகா எதரே பபூவிம ஆத்மன் கரவாம சக்தியா தேவ கிரியார்த்தே அனுகிரகாணம் தத்த அந்த காரணத்தினால ஹே ஆத்மன் ஆஹ் இந்த இடத்துல இருக்கு ஆத்மன் ஆஹ் எதர்த்தே வயம் பபூவிம எந்த காரணத்துக்காக நாங்கள் உற்பத்தி செய்ய பட்டோமோ அதற்காக எதர்த்தே வயம் எதர்த்தே சத்ரமுகா வயம் சத்து இந்த இடத்துல மகத்தத்துவம் இங்க போட்டிருக்கார் சத்ரமுகா மகத் ஆதயா சத்து முதலிய அதாவது மகத்தத்துவம் முதலியவைகள் முதலியவைகளான வயம் நாங்கள் இந்த தேவர்கள் அல்லது அதனால தான் காரணத்தோட காரணத்தோடு சேர்ந்து ஸ்ரீதர சுவாமி அதுல சொல்லியிருக்கார் சோ மகத்து அகங்காரம் தேவர்கள் சோ காரணத்தோட இருக்கக்கூடிய நாங்களான அந்த தேவர்கள் பபூவிம எதர்த்தே எதற்காக பபூவிம உண்டானோமோ அந்த காரியத்தை தே உன்னுடைய காரியத்தை கிம் கரவாம என்ன நாங்க பண்ண முடியும் தது அந்த எந்த ஒரு காரிய காரணத்துக்காக நாங்க சிருஷ்டி செய்யப்பட்டோமோ அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் கிந்தே கரவாம அத செய்யறதுக்கு சரி நாங்க என்ன பண்றோம்னு நீங்க சொல்லிட்டேன்னா அதை செய்யறதுக்கு சக்தியும் கூட கொடுக்கணுங்கிற இட் ஆல்சோ தேவ ஹே தேவ நக ஸ்வசு பரிதேகி எது அனுகிரகாணாம் நக எது அனுகிரகாணம் எந்த எஸ்ய எஸ் மாத்து அனுகிரக பிராப்தானாம் அஸ்மாக்கம் எவரிடத்திலிருந்து அனுகிரகத்தை அடைந்திருக்கிறோமோ அப்பேற்பட்ட எங்களுக்கு கிரியார்த்தே செயலை செய்வதற்காக பிரம்மாண்டத்தை சிருஷ்டிப்பதற்காக இந்த ஒரு பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்றது மாத்திரம்தான் எங்களால முடியும் கிரியா தான் முடியும் அதுக்கு உண்டான சக்தி உங்கள்டேந்து வரணும் ஸ்வசட்சுகூ பரிதேகி சக்தியா சக்தியுடன் கூட உங்களுடைய மாயாசக்தியுடன் கூட அல்லது காலசக்தியுடன் கூட ஸ்வசக்ஷு உன்னுடைய பரிதேகி எங்களுக்கு கொடு அத கிரியார்த்தேங்கிறதுக்கு யானேவ ஏதாவானேவ அனுகிரகா ஏஷாம் இது ஏகம் வா பதம் அத இவ்வளவுதான் எங்களால முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கிரியார்த்தே அஹ் எது அனுகிரகம் அப்படின்னு எங்களுக்கு வந்து அந்த கிரியார்த்தத்துக்கு தான் எங்களால வந்து அனுகிரகம் இருக்கே தவிர அதுக்கு மேல சக்தியை உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு இல்ல சோ அந்த ஞானம் அஹ் கிரியா சக்தி எல்லாத்தையும் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஓகே துவதிய ஞான கிரியா சக்திபியாமேவ வயம் சிருஷ்டோ க்ஷமாகா ந அந்யதா அல்லது எங்களால முடியாது சோ தத்தோவயம் எதர்த்தே பபூவிம கரவாம கிந்தே ஆத்மன் கரவா கிண்டே தேவ சக்திய தேவக் அனுகிரம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஸ்கந்தே சம்விதாயம் மைத்ரேய சம்பாதே பஞ்சமோ ஷஷ்டோதாய பாப்போம் சோ அதுல வந்து முதல்ல சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பாத்துருவோம் அவரோட இது எப்படி இருக்குன்னு ஷஷ்டே சோ என்ன படிக்க போறோம்னா தைஹி ஈஸ்வர சிருஷ்டிம் ஆக பேதம் ஆவிஷ்டைகி ஷஷ்டே ஆறாவது அத்தியாயத்துல எதை வர்ணிக்க போறாருன்னா தைஹி ஈஸ்வர ஆவிஷ்டைகி ஈஸ்வரன் பரம்பொருளானவர் அந்த தைகி தேவர்களிடத்துல அவர் வந்து ஆவேசம் ஆயிருக்கார் தட் இஸ் அந்தராத்மாவாக உள்ள புகுந்து தன்னுடைய சக்தியை கொடுத்து இந்த விராட் புருஷனுடைய தனு தேகம் விராட் புருஷனுடைய தேகம்ங்கிறது இந்த பிரம்மாண்டம் அதாவது ஸ்தூல சரீரம் விராட்டுங்கிறது ஸ்தூல பரம்பொருள் பரமாத்மாவுக்கு விராட்டுன்னு பேரு அவருடைய சரீரம் இந்த பிரம்மாண்டம் சோ விராட் தனோகோ சிருஷ்டி ஆக விராட் புருஷனுடைய சரீரமான இந்த பிரம்மாண்டத்தினுடைய சிருஷ்டியை கூறுகிறார் ஆறாவது அத்தியாயத்தில் தெய்வாதி பேதம் ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெய்வம் எது எந்தெந்த பொருளுக்கு எதது தெய்வம் அப்படிங்கிற அந்த பிரிவினையும் தத்திரைவ கிருதம் அதுல பகவான் என்ன மாதிரி ஒரு பேதங்களை பண்ணிருக்காருங்கிறதையும் இந்த ஆறாவதுல பார்க்க போறோம் சோ இது ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி சொல்றாருங்க அத ஷஷ்டோத்தியாயஷி ருவாஜ இதிதாசாம் ஸ்வசக்தினாம் சதீனாம் அசமேத்தியசகா பிரசுப்த லோகதந்திரானாம் நிஷாமிய கதிம் ஈஸ்வர இது தாசாம் ஸ்வசக்தினாம் அசமேத்திய சதீனாம் இவ்வாறு விராட்டுங்கிறதுக்கு இன்மென்சிட்டிங்கிறது இல்லை அதாவது விராட்டுங்கிறது டெக்னிக்கல் டேர்மிங்க எப்படின்னா இப்போ முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பரமாத்மா இருக்கர் பரமாத்மாவோட மாயா அசோசியேட் ஆகிருச்சு ஈஸ்வரக மாயா அப்படின்னு அங்க பேர் அவருக்கு அதுக்கு அடுத்தது சூக்ம சரீரத்துல பாத்தோம்னா என்ன பேரு மறந்து போயிடுது சட்டுன்னு தைஜச வந்து ஜீவனுக்கு பேருன்னு நினைக்கிறேன் உம் தைஜசன் ஜீவன் அப்படி ஜீவன் பட்சத்துல வரும் ஈஸ்வர பட்சத்துல வந்து ஈஸ்வரன் நடுவுல வேற ஏதோ பேரு

நேர டைரக்ட் மீனிங் எடுத்துக்காதீங்கோ லிட்டரல் மீனிங் எடுத்துண்டா அங்க வந்து புரியும் இட்ஸ் ஓகே பட் தென் இட்ஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் தாசாம் சதீனாம் அசமேத்திய சசுப்தலோகதந்திராணம் நிஷாமிய கீஸ்வர இதி இவ்வாறு இது ரெண்டும் இந்த ரெண்டு ஸ்லோகமும் சேர்த்து வரும் காலசம்யாம் ததாதேவின் பிப்ரச் சக்தி உருக்கிரமஹ் தத்துவானாம் கணம் யுகபத்து ஆவிஷத்து உங்களுக்கு அஹ் இங்கேதான் வருது ஆவிஷத்து நிஷாமிய பார்த்து விட்டு ஆவிஷத்து அப்படின்னு இருக்கு சோ இதே இவ்வாறு தாசாம் ஸ்வசக்தி நாம் அந்த தன்னுடைய சக்திகள் இந்த தேவதைகள்லாம் சோற்றம் பண்றத தன்னுடைய சக்திகளினுடைய அசமேத்திய சதீனாம் சமேத்திய சேர்ந்து அசமேத்தியன்னு அமிலித்வா இருக்கக்கூடிய சத்தினாம் இருந்து கொண்டு இருக்க தன்னுடைய சக்திகளினுடைய பிரசுத்த லோக தந்திராம் உலகத்தினுடைய தந்திரம் உபாயம் உபகரணம் அது எல்லாமே பிரசுத்தம் அங்க வந்து தூங்கின்றிருக்கு அதாவது அப்ரபுத்தம் இட் இஸ் ஸ்டில் நாட் மேனிபெஸ்ட் இன் தெம் பல சமயம் வந்து யோ என்னால முடியுமா தெரியாது அப்படிம்போ என்னால முடியாது நீதான் சக்தி தரணும் அது இல்ல முடியும் உள்ள இருக்கு உத்பூதமா இல்ல அந்த உத்பூதத்துவம் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு பிடிப்பு வேணும் வேற ஒண்ணும் இல்ல அந்த பிடிப்பு தான் பகவத் சங்கல்பம் அந்த பகவானிட்டோம்னா நமக்கு வந்து பிரபுத்தமாகும் தூங்கின்னு இருக்கக்கூடிய எங்களால முடியாது எங்களுக்கு அந்த சக்தியை கொடுங்கறச்சு சக்தி அவரவரிடத்துல இருக்குங்கிறத இங்க காமிக்கிறார் பகவான் பிரசுத்த லோக தந்திரானாம் எங்க ஜீவ உபகரணானாம் ஜீவனை ஜீவனுக்கு செய்ய வேண்டிய உபகரணங்கள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த உபகரணங்கள் எல்லாம் இருக்கு டூல்ஸ் வாட் எவர் ஆர் த டூல்ஸ் தட் ஆர் நீடெட் ஒர்க் இன் திஸ் வேர்ல்ட் அந்த டூல்ஸ் வந்து இந்த தேவர்களின் இடத்துல பிரசுப்தம் அப்பிரபுத்தம் இட் இஸ் ஸ்டில் அன்மேனி லெவல்ல இருக்கக்கூடியது அந்த தேவர்களை அந்த தன்னுடைய சக்திகளை அவர்களின் போக்கை பார்த்துவிட்டு கதிம் கதிம் கதீம் திருஷ்டுவா அவர் என்ன பண்றார் ஆவிஷத்து உள்ள புகர்றார் அவர் அவருக்குள்ள அந்தராத்மாவாக பகவான் உள்ள பூந்துடுறார் சோ கால சம்யாம் ததா தேவியின் பிப்ர சக்தி உருக்கிரமகா உருக்கிரமகா சகா ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கக்கூடியவர் த்ரிரம அவதாரத்துல உருக்ரமகாங்கிறோம் இங்க வந்து பகவ பகவானுடைய ஒரு ஸ்டெப்பே தப்போ தப்பியத்த அந்த ஒரு ஸ்டெப் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணிட்டாரு அவ்வோ தானே. நம்ம ஒரு அடின்னு எடுத்து வச்சோம்னா ஒரு அடிதான் அங்க ஸ்டேஜஸ்லதான் நம்ம அங்க வந்து பகவானுக்கு வந்து ஒரு செகண்ட்ல அங்க சிருஷ்டி அங்க ஏற்பட்டு விடுறோம் அதுதான் உருக்கிரமகான பேர் சோ பிப்ரத் சக்தி பிப்ரது அவர் வந்து சக்தியை மேற்கொண்டு அந்த சக்தி எப்படி இருக்கு கால சம்யாம் தேவியும் சக்தி பிப்ரது காலம்ங்கிற ஒரு சம்யா நாமன் கிளேச்சர் அது காலேன சம்யா உத்போதாங்கிற சம்யா நேம்ஸ் எப்போ வந்து அந்த மாயாசக்தியினுடைய பரிணாமங்களுக்கு விகாரங்களுக்கு சம்யாங்கிறது ஏற்படும்னா காலத்தினால ஒரு உத்போதம் ஏற்படணும் காலத்தினால மேனிபெஸ்டேஷன் ஏற்பட்டாதான் அந்த சக்தி தேவி மாயாதேவிக்கு ஒரு ஏற்பட ஏற்படப்படுது அல்ல அந்த காலம் என்ன காலயதி க்ஷோபயதி ஸ்வகாரியாணி இது காலசம்யா பிரகிருதி காலசம்யினாலே பிரகிருதிக்கு அது பரியாய பரியாயவாட்சியா ஆயிடுறது காலயதி க்ஷோபயதி ஸ்வகாரியாணி அந்த காலத்தினால ஒரு க்ஷோபம் ஏற்படுறது ஒரு கலக்கம் ஏற்படுறது அப்போதான் மேல காரியங்கள் உற்பத்தி ஆறுது அப்படிப்பட்ட பிரகிருதி தேவிய இவர் கையில மேற்கொண்டு விப்ரது திரையோவிம்சதி தத்துவானாம் கணம் யுகபத் ஆவிஷத்து திரையோவிசதி இருபத்தி மூணு தத்துவங்களினுடைய ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள கூட்டத்துக்குள்ளுபத்து ஒரே சமயத்துல ஆவிஷத்து உள்ள நுழைஞ்சார் இருபத்தி மூணு தத்துவங்கள் வந்து பஞ்ச பஞ்ச தன்மாத்திரைகள் பதினோரு இந்திரியங்கள் ஆஹ் மகத்து அகங்காரம் சோ முதல்ல மகத் அகங்காரம் பஞ்சபூதங்கள் அஹ் பஞ்ச பூதங்கள்ங்கிற செவன் ஆயிடுறது பிளஸ் நதர் ஃபைவ் பஞ்ச தன்மாத்திரைகள் பன்னெண்டு பதினோரு இந்திரியங்கள் இருபத்தி மூணு பதினோரு இந்திரியங்கள் என்னன்னா பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் மனஸ் சோ டென் பிளஸ் ஒன் அதனால இருபத்தி மூணு தத்துவங்களினுடைய கணம் யுகபத் ஆவிஷத்து ஒரே சமயத்துல உள்ள நுழைந்தார் சோ இதி தாசாம் இந்த ரிஷி ருவாச்சங்கிறது மைத்திரேய உவாச்சி தாசாம் ஸ்வசக்தீனாம் சதீனாம் அசமேத்தியசா பிரசுப்த லோகதந்திராணாம் நிஷாமிய கதிம் ஈஸ்வர காலசம்யாம் தேவி

Whether there is an index published uh, somewhere, uh, you know. Oh, in a... don't worry about it now. If you <laughs> come across it, please The for instance, hmm. you know, is, a, is a one thing that I uh, have appreciated for <laughs> a, a long time now. Uh, simultaneously,

Yeah, please. Okay. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Very, Thank nice. very nice.